अपने गुरुगुण भाई नालावद बौद्धन मध्यम पक्ष कंडी पड़े नालाव मध्यम इन मूण मध्यम खंडन पड़े नालाव मध्यम शून्यवादी सर्वशून्यवादी बाह्य वस्तु अब प्रत्यक्ष इन बाह्य वस्तु आना अनुमान मूणा बाह्य वस्तु इले नालामे इनमें शून्य तत्व अत्व अब आरमिक्रून्यवाद खंडन इं पड़े शून्यवाद खंडन पड़ खंडन पड़ा प्रवृत्ति वे अच्छे अच्छा पक्ष अभी उत्पत्ति उत्पत्ति स्वयं वरण अवस्तुन नमे और अभाव और भाव वरादे वस्तु वर मुड़ा इण मण नाम एप्ली पड़ो किसुंजी किसुंजी मणुटे रूप में पड़ रहा कारण अहिजा कार्य कारण वस्तु अभी कारण कार्य कारण कारण अहिजा कारण तो अंत दश पमें अभी चलो कारण दश पड़े कार्यत्व दश वर्ण माध्यमिकारण अहिच अमृता मण अण अण अड़ती जलते कुछ एल मण एंडी और गडवा मार्च अमृत व्यवहार लोक व्यवहार अहिवे वस्तु सत्ता अच्छा इलाद वरकू वस्तु इलाता और असत 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 सत्य नमला असत सत्ना लोक सत्तु सत्तान पाक मारे मणु जड़ वे इप्ली सत्तर वर्ग प्रमेयमे
அதே மாதிரி ஒரு அசத்திலிருந்து சத்து வரவே வராது. அதனால உற்பத்தியே ஒத்துக்க முடியாது. உங்களால உற்பத்தியே இல்லாத சமயத்துல காரியங்களே இருக்காது. காரியங்கள் இல்லாத சமயத்துல லோக விவகாரங்களும் எல்லாமே போய் எல்லாம் சூன்யம்தான். எல்லாம் சூன்யம். அதுக்கு அவன் நிறைய கேட்கிறான். நம்மளை பார்த்து நீ வந்து சத்து அப்படின்னு சொல்றியா அசத்துன்னு சொல்றியா அல்லது சத்து அசத்து இருந்து சேர்ந்து இருக்குன்னு சொல்றியா அல்லது அந்த சத்து அசத்து அதை காட்டிலும் விளக்கணும் சொல்றியா இருக்குன்றியா இல்லைங்கிறியா இருக்கு இல்லை ரெண்டுமே சொல்றியா அல்லது ரெண்டு காட்டிலும் விளக்கணமா ஒண்ணு இருக்குன்னு சொல்றியா. அதுக்கு சத்தா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பாதம் வராதே. லோகத்தில் இருக்குன்னு ஒரு வஸ்து இருந்ததுன்னாக்கா பாதம் வரக்கூடாது, அது அழியக்கூடாது. இல்லை அப்படின்னாக்கா அதுக்கு உற்பத்தியே வரக்கூடாது. உற்பத்தியே வரக்கூடாது, அதாவது தெரியவே தெரியக்கூடாது. இல்லை முயலுக்கு கொம்பு இருக்கா, நம்ம கொம்பு பறக்கலை, அதனால முயலுக்கு கொம்பு இல்லை. லோகத்தில் பிரதீதி வரலை, முயலுக்கு கொம்பு இருக்கா இல்லையான்னு கேட்டுக்கணும், அதில் பிரதீதி இல்லை அப்படின்னு சொல்லிடணும். முயல் கொம்பு இல்லை, அது அசத்து. அந்த மாதிரி சத்தா இருந்ததுன்னாக்கிறார் பாதம் வரக்கூடாது. லோகத்தில் வரவே இடம் இருந்து நேரது கடன் காணாமல் போயிடுது, உடஞ்சி போயிடுறது, அதுவே போயிடுறது. நம்ம ஒரு ஞானம் வருது, ஞானம் போயிடுறது. அதனால ஒரு சத்தா இருந்தா அதுக்கு பாதம், அதாவது தள்ளப்படுறதுன்றதே இருக்கக்கூடாது. ஆனால் லோகத்தில் இருக்கு. அசத்து அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு ஞானமே வரக்கூடாது, ஞானமே வரக்கூடாது. ஆனால் ஞானம் வருது இந்த பிரபஞ்சத்தில், ஞானமும் வருது. சத்துன்னு சொன்னதுனால பாதம் வரக்கூடாது, ஆனால் பாதம் வந்துருச்சு. அதனால லோகம்லாம் சத்துன்னு நீங்க சொல்ல முடியாது, இருக்கிற பதார்த்தமாக சொல்ல முடியாது. அது மாதிரி இந்த லோகமானது இல்லை அப்படின்னு நீ சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா பாதம் வரக்கூடாது, பிரதீதி வரக்கூடாது, ஆனால் வந்துருக்கு எல்லாம் போய். அதனால அசத்துன்னு சொல்ல முடியாது உலகத்தை, சத்துன்னு சொல்ல முடியாது. சரி, சத்து இருக்கு, அசத்தம் இருக்குது, பிரதீதி இருக்கு, பாதம் இருக்கு அப்படின்னு அதுவும் வராது. ஏன்னா விரோதம், ரெண்டும் பரஸ்பர விரோதம் ஆச்சு. பாவமும் அபாவமும் ரெண்டும் ஒன்னா எப்படி சேரும்? இருக்கிற வஸ்துவும் இல்லாத வஸ்துவும் ஒன்னா எப்படி சேரும்? அது ரெண்டும் சேர்ந்து இருக்க முடியாது. ஆக அதற்காற்றிலும் விலட்சணம், சத்து அசத்து ரெண்டுத்துக்காற்றும் விலட்சணமான ஒண்ணு அப்படின்னு நீ ஒன்று சொல்ல முடியாது. இதுதான் மாத்திரிக பட்சம். இப்படி எதுவுமே சொல்ல முடியாதுன்றதுனால லோகத்துல என்ன இருக்கு தெரியுமோ, சுத்தம் தான் இருக்கு. சுத்தம், சுத்தம் என்ன அர்த்தம்? ஒண்ணுமே இல்லாம இருக்கு, பாவசூன்யம், சூன்ய பாவம் தான். அந்த மாதிரிதான் இருக்கு. அதற்காக வேற ஒன்றும் லோகத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு தான் இங்க சொல்லணும் அப்படின்னு அவன் கேட்கிறான். சாரி மாத்திரிகள் நசம் நாசம் ந சதசத்து நச்சாப்பி அனுபயமா அனுபயாத்மகம் சதுஷ்கோடி வினர்முக்தம் தத்துவம் மாத்தியமிக்காக இது அவளுடைய தத்துவத்தை சொல்றது. ந சத்து உலகத்தில் சத்து என்பது இல்லை, ந அசத்து அசத்து என்பதும் இல்லை, ந சதசத்து சத்தும் அசத்தும் சேர்ந்திருக்கிறது அப்படின்றதும் இல்லை. நச்சாப்பி அனுபயாத்மம் சதசத் நிலட்சணம் அப்படின்றதும் கிடையாது. இந்த நாலு கோடிகள் நாலு பட்சமும் தாண்டி ஒரு தத்துவம் இருக்கு, அது என்னதுன்னா தத்துவம், அதுதான் இந்த இருக்கு, அதுதான் இங்க இருக்கு. சூன்யம் தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை அப்படின்னுட்டு இந்த மாத்யனிகன் வந்து சொல்றான். பராதரங்கத்துல சுவாமி படிக்கிறார், ரொம்ப விளக்கமா சொல்லிட்டு அழகா ஒரு ஸ்லோகம் சொல்ற. அவன் கேட்கிறான் மாத்யனிகன், இவரு நீ வந்து இந்த சத்துன்னு சொல்றியோ இல்லையோ, சத்காரியவாதம் சத்காரியவாதம் சத்தில் இருந்துதான் எல்லாம் உண்டாச்சு அப்படின்னு சொல்லுவார். இந்த சத்துன்றது விளக்க விசேகனமா அல்லது உபலட்சணமா சொல்லு. விசேகனம் சொன்னியானாக்கா அதாவது
சத்துல சொத்தம் இருக்கா இல்லையா? அந்த சத்தின் விசேஷமா போயிருச்சுனாக்க அந்தர்பாவித சொத்தம் சே காரணம் அது அசத்து. ஏன் அப்படின்னா ஒரு சத்து இருந்து ஒரு காரணம் உண்டாகிறதுன்னு நீ சொல்லணும். அந்த சத்து இருக்கே அதுக்கு ஒரு சத்து இருக்கா இல்லையா? அதுக்கு ஒரு உற்பத்தி இருக்கணுமே. அந்த சத்துக்கு ஒரு உற்பத்தி இருக்கா இல்லையா? உற்பத்தி ஸ்தானம் அதுக்கு சத்து, அதுக்கு சத்து அனவஸ்தியா பிறகு அந்தர்பாவித சத்தம் சே அந்தர்பாவிதம்னாக்க விசேஷணம்னு இருக்கும். இந்த சத்தம்ன்றது விசேஷணமா இருக்குன்னு நீ சொல்றியா? அப்படி சொன்னியானாக்க அந்த விசேஷணத்துக்கு ஒரு சத்தம் வேணும், அந்த விசேஷணத்துக்கு ஒரு சத்தம் விசேஷணம் வேணும். இது அனவஸ்து தோஷம் வந்துடும். அதனால சத்காரிய விசேஷணமான சத்தம் சொல்ல முடியாது. இல்ல இல்ல உபலக்ஷணமா சொல்றேன். உபலக்ஷணம் என்ன அர்த்தம்? அடையாளம். அதாவது விசேஷணம்ன்றது ஒரு வஸ்து இருக்கிற பிறகும் எப்பொழுதும் இருக்கும் விசேஷம். லோகத்துல சியாம தேவதத்தான்னு சொன்னாக்கா தேவதத்தன் இருக்கிற பிறகு அவன் சியாமனாவே இருப்பான். அது மனுஷத்துவம் சியாம மனுஷியாக தேவதத்தா அப்படின்னு சொன்னா மனுஷத்துவம் அவன் இந்த லோகத்துல இருக்கிற பிறகு மனுஷத்துவம் அவனுக்கு உண்டு. இதுதான் விசேஷம். அவன் இருக்கிற பிறகும் இருக்கிறது விசேஷம். அதே உபலட்சணம்னாக்க வெறும் ஞானம் உண்டாத வரையும் இருக்கும். வந்து அவன் கேட்டான் சந்திரன் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டான். அவன் மரத்து மேல இருக்கிறார் அப்படிங்கும் மரத்து உச்சியில் இருக்குன்னாக்க மரத்து உச்சியில் சந்திரன் உட்கார்ந்து இல்லை, மரத்துக்கு நேரம் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். கொஞ்ச நாள் கேட்டு அந்த சந்திரன் விலகி வந்துடும். அது கட்டி அதனால இப்ப இதை வந்து விலக்ஷம் அது உபலட்சணம் தானே. அடையாளம் அடையாளம் வந்து எப்பொழுதுமே அனுமதிச்சார். அப்ப நீ சத்தத்தை உபலட்சணமா சொன்னியானாக்கா அப்ப காரண கோடியிலே வராது, விசேஷமாக இல்லையா? அடையாளத்துக்கு விலகி போயிடும். அப்ப சத்தமே இல்லைன்னு அர்த்தம். அதனால அசத்காரியவாதம் தான் இது இருக்கு. எல்லாம் சுத்தம் தான், சத்துன்னு ஒண்ணு இல்லை. சத்துன்னு ஒண்ணு இல்லாதனால எப்படி நீ சத்காரியவாதத்தை சொல்ல முடியும்? அதனால இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே கிடையாது, எல்லாமே சுச்சமா இருக்கு. எல்லாமே சுச்சம்தான், சூன்யம்தான் இருக்கு அப்படின்னுட்டு மாத்யம் என்பது தன்னுடைய பட்சத்தை சொல்றான். அப்படி சொன்னாக்கா அதுக்கு கண்டனம் பண்ணணும். கண்டனம் பண்றது ரொம்ப அழகழகான விஷயமா. அவன் பட்சத்தை வச்சுட்டு அவன் நடிக்கிறான். இதுதான் நம்மளுடைய ஆச்சாரியாளுடைய வைபவம். அவன் வந்து கேட்கிறான், அவனை பார்த்து நாம கேட்கிறோம், நீ வந்து இந்த மாதிரி இருக்கு இல்லைன்னு சொல்ற எல்லாம் அதான் சரி. இது இந்த சூன்யம் தான் சொன்ன எழுதியோ, எதுவுமே இல்லாத தத்துவம் நீ சொன்ன, எதுவுமே இல்லாத தத்துவம் சொல்ற எழுதியோ, அந்த எதுவுமே இல்லாத தத்துவத்துக்கு பிரமாணம் இருக்கா இல்லையா நீ சொல்லு. எதுவுமே இல்லாத தத்துவத்துக்கு பிரமாணம்னு ஒண்ணு இருந்தா அப்படின்னுட்டு நாம அவளை பார்த்து கேட்கணும். பிரமாணம் இருக்குன்னு சொல்லிட்டான்னாக்க அப்ப என்ன ஆகும்? சூன்யவாதம் போயிடும். பிரமாணம் இருக்குன்னு சொல்லிட்டாக்க சூன்யவாதம் வந்ததே போயிடும். ஏன்னா எதுவுமே இல்லைன்னு நான் சொன்னேன். இப்பதான் இருக்குதே பிரமாணம் ஒண்ணு இருக்குது. பிரமாணம் இருக்கிறதுனால அந்த சூன்யவாதமானது போயிடும். ஏதோ ஒண்ணு இருந்துருச்சு. அதனால சூன்யவாதம்ன்றதே உன் சித்தாந்தத்துல அடிபட்டு போயிடும் அப்படின்னுட்டு வந்து இத பதில் சொன்னோம். அதன் பேர்ல அமைந்து சொன்னா வந்து பிரமாணம் கிடையாது சொன்னா எதுவுமே இல்லைன்னு நீ எப்படி பிரமாணம் கேட்க முடியும்? பிரமாணமே கிடையாதுன்னு சொன்னாக்கா பிரமாணம் இல்லாத வஸ்து எப்படி நீ நிரூபிக்க முடியும்? மானாதீனா மயசித்திகி மயசித்திஷ்ட லட்சணா அப்படிங்கிறார். பிரமாணத்துக்கு அதீனமாக தான் பிரமேயம் சித்திக்கும். அந்த பிரமேயம் லட்சணத்தினால சித்திக்கும் சாஸ்திரம் எல்லாரும் ஒத்துக்கிறார்.
அதனால பிரமாணமே இல்லை அப்படின்னு நீ சொல்லிட்டு என்னாக்கா அவன் பிரமாணம் இல்லைன்னா எப்படி உன்னால நிரூபிக்க முடியும்? பிரமாணம் இருந்து சொன்ன சூன்யவாதம் போயிடும். பிரமாணம் இல்லைன்னு சொன்னாக்கா தத்துவத்தையும் நிரூபிக்க முடியாது உன்னால. இப்படி ரெண்டு பட்சமும் அடிபடுமே, ரெண்டு பட்சமும் அடிபட்டு போயிடுது. ரெண்டு பட்சமும் அடிபட்டு போயிட்டுனாக்கா அதுக்கு நீ என்ன பதில் சொல்ற? பிரமாணமும் இல்லை, பிரமாணம் இருந்து சொன்ன சூன்யவாதமும் இல்லை. அதனால இல்லைன்னா என்ன? அது உனக்குதான் விரோதம். பிரமாணம் சொல்ற, நீ பிரமாணம் இருக்குன்னு சொன்னாக்கா நீ என் சிஷ்யன் ஆயிடுவ, என் பட்சத்துக்கு வந்து சேர்ந்து விடுற. நீ என்ன நாங்க சொல்றது நீ ஒத்துட்டேன்னு அர்த்தம். பிரமாணம் இருக்குன்னு சொன்னியானாக்கா வந்து குமார வளர்ந்தேசியும் அழகா கிண்டல் பண்றேன், பிரமாணம் இருக்குன்னு சொல்றியா அப்ப எங்க சிஷ்யனி? பிரமாணம் இல்லைன்னு சொன்னியா திருப்பி எங்க சிஷ்யன் தான். ஏன் பிரமாணம் இல்லாமல் நிரூபிக்க முடியாததுனால எங்க தத்துவம் தான் சிந்திச்சிருக்கு. அதனால எதுவுமே இல்லையே, உன்னுடைய பட்சம் பிரகாரம் லோகத்துல எதுவும் இல்லை அப்படிங்கிறத நீ எதனால ஸ்தாபிப்ப நீ சொல்லு. எதனாலையும் சாதிக்கவே முடியாது. என்ன பிரமாணம் இல்லாம சுபக்ஷ சாதகமானது? பிரமாணம் இல்லைன்னாக்க எதுவுமே சிந்திக்காது. அதனால பிரமாணம் இல்லாம எப்படி சொல்ல முடியும்? அதனால உனக்கு அது இது வந்துடும். அதனால விகல்பம் பண்ணி தான் துஷிக்கிறார். அதனால அந்த பட்சமே போயிடுமே. அது இல்ல அவன் வந்து சம்வர்த்தி சம்வர்த்தின்னு ஒண்ணு சொல்றா. அவன் சம்வர்த்தி சத்தியம் சம்வர்த்தி சத்தியம் அப்படிங்கிற ஒரு அதித்திய மாதிரி அது, அதனால சத்தியம் மாதிரி தெரியுது அப்படின்னுட்டு அத அவன் வந்து எத்தன் இருக்கா யாரு இந்த மார்த்தினிக்கா அத வந்து கேக்குற. நீ சம்வர்த்தி சம்வர்த்தின்னு சொல்ற இல்லையோ அந்த சம்வர்த்திங்கிறது கூட உன் சித்தாந்தத்துல அடிபட்டு போயிடும். ஏன் அப்படின்னாக்கா இந்த சம்வர்த்தி அது உண்மையா இருக்குதா இல்லையா? உண்மையா இருக்கா இல்லையா? இருக்குன்னு சொல்லிட்டேன்னாக்கா எங்க பட்சம் வந்துருச்சோம். இல்ல அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் தோஷம். ரெண்டுமே ரெண்டுமே தோஷம் போயிடுறது. அதாவது இருக்குன்னு சொன்னாலும் விரோதம், இல்லைன்னு சொன்னாலும் விரோதம் வந்துடும். சம்வர்த்தின்னு ஒண்ணு சொல்றா. சம்வர்த்தின்னாக்க பௌத்தாங்கிற ஒரு கோட்பாடு, பாரிபாஷிகமான பதம். அந்த பாரிபாஷிக பதத்தினால என்ன தெரிகிறது அப்படின்னா உலகத்துல இருக்கிறது இல்ல வஸ்துக்கள்னா அது நித்தியமோ அனித்தியமோ என்னமோ ஒண்ணு என்னமோ ஒண்ணு அது இதுவா தெரிகிறது. அதாவது உண்மை மாதிரி தெரியுது. சொன்னா பாருங்க யோகாச்சாரி எல்லாம் அஜானத்தினால எல்லாம் தெரியுது. இடமகம் ஜானாமின்னு ஞானம் ஒண்டிதான் இருக்கு அப்படின்னு அவன் சொன்னான். இவன் என்ன சொன்னா எல்லாமே இந்த சம்பிரதி சத்தியமா தான் இருக்கு, உண்மையிலேயே எந்த வஸ்துவும் கிடையாது அப்படின்னு அவன் சொன்னான். மாத்தியவைகள் அந்த சம்வர்த்தின்றது உண்மையா இருக்குதா இல்லையா? எல்லாமே இப்படிதான் அவருக்கு கல்பம் இருக்கா இல்லையா? இருக்குன்னு சொன்னேன்னாக்கா சூன்யவாதம் போடும், இல்லைன்னு சொன்னேன்னாக்கா சம்வர்த்தியா இல்லைன்னு சம்வர்த்தியா இல்லைன்னாக்கா அது வந்து உங்க சித்தாந்தத்தில் இப்படி இல்லை அப்படி இல்லாம போயிடுமே. அதுக்கு நீ என்ன பதில் சொல்ற? அதனால இந்த சூன்யவாதமே போயிடுச்சு அப்படின்னு அகற்றுனா உன் மதம் தான் போயிடும். அதாவது இந்த சம்பத்தின்னா அஞ்ஞானம் மாயா அவித்யை எத்தனையோ அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த அந்த சம்பத்தி இருக்குது அது இல்லைன்னு சொல்லியே இருக்குன்னு இருக்கா அதை சொல்லு. அது இருக்குதுன்னு சொல்லிட்டேனாக்கா இருக்குதுன்னு சொல்லிட்டாக்கா அதுவும் உனக்கு தோஷம். வந்து
ஏன்னா இந்த சம்பிரதியானது இருந்துன்றது இல்லது இல்லாததான் அப்படின்னு கேட்டுட்டு இருக்குன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ விஸ்வன் சூன்யவாதமே அடிப்பட்டு போயிடுமே. அது இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அப்ப என் பட்சம் திருப்பி வந்துட்டியே. அது சம்மதி இருந்தா தானே உனக்கு வந்து இந்த பிரபஞ்சம்னா அசத்தியம் அப்படின்னு உனக்கு தோன்றது. சம்மதியே இல்லையே, இல்லைன்னாக்க உனக்கு எப்படி வரும்? அதனால எந்த பட்சத்துல பார்த்தாலும் எந்த பட்சத்துல பார்த்தாலும் அது பிரபஞ்சம்ன்றது சத்தியம் தான் நிற்கும். பிரபஞ்சோட சத்தியம்தான். அதான் சூன்யவாதம் வராது, சூன்யவாதம் வராது. பிரமாணம் இருக்குன்னு சொன்னா சூன்யவாதம் போயிடும், இல்லைன்னு சொன்னாக்கா நிரூபிக்க முடியாது. அது மாதிரி சம்பிரதின்னு ஒண்ணு இருக்குது, மாயை, அது இருக்குதா இல்லையா? இருக்குன்னு சொல்லிட்டு என்னாக்கா சூன்யவாதம் போயிடும், இல்லைன்னு சொன்னாக்கா பிரபஞ்சமே சித்திக்காது, சூன்யவாதமே சித்திக்காது. அப்போ சத்தியத்தம் தான் சித்திக்கும். அதனால எப்படி நீ சொன்னாலும் உன் சித்தாந்தத்துல விரோதம் வந்துடுறது, விரோதம் வந்துடுறது. அதை எப்படி சாதிக்க முடியும்? இல்லாத ஒண்ணுத்த இருக்கிறதாக உன்னால எப்படி பாதிக்க முடியும்? ஆகவே அது தோஷமாக தான் போகுது. அதனால சத்து அசத்து அப்படிங்கிறது நாங்க இல்லைன்னு சொல்லல, இருக்கு. சத்தம் இருக்கு, அசத்தம் இருக்கு, சதசத்தம் இருக்கு, அனுபயமா இருக்கு, எல்லாமே இருக்கு. அதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமோ, கால பேதேன்னு இருக்கு. நீ சர்வாத்தனா இருக்காதுன்னு சொன்ன, நாங்க எப்படி சொல்றோம் கால பேதேன்னு? இதோ கடத்தை பாக்குறேன், அப்ப கடம் அஸ்தி, கடாக அஸ்தின்னு சொல்றோம். கடம் போயிடுச்சு, இல்லவே இல்லை எப்போ? அப்போ கடவு நாஸ்தி. அது எப்படி? இது கால பேதம், தேச பேதம், வஸ்து பேதம். அந்த மாதிரிதான் நாங்க சொல்லிடுப்போம். அந்த மாதிரி சொல்லச்ச நான் ஒத்துக்கிறேன். நீயும் எப்படி தெரியுமா சொல்ற, ஒரே சமயத்துல சத்தம் இல்லை, அசத்தம் இல்லை, அதுவும் இல்லை, இதுவும் அஷன் சொல்லணும். அந்த மாதிரி இல்லாத ஒன்றத்தை கல்பிக்காங்க. அப்படி கல்பிச்சேன்னாக்க போன் பட்சம் அடிபட்டு அது நிற்கவே நிற்காது. எங்க பட்சமோ அக்ஷோபியமா இருக்கும். அக்ஷோபியம்ன அனிலத்தம், விரோதனே இல்லாம அக்ஷோபியமே இருக்காது, சோபம் வராது. எல்லா விதத்தினாலையும் எங்க தத்துவமானது அழகா சித்திச்சிடும், அழகா சித்திச்சிடும். அதை நீ வந்து லோகத்துல எங்கேயுமே பார்க்காத ஒரு விஷயத்த நீ கல்பிக்காத, அப்படி கல்பிச்சதுனாக்கா அது உனக்கு தோஷத்துதான் கொண்டு வந்து கொடுக்கும். அதனால நீ சொல்றது அத்தனையுமே நாங்க சொல்றதுனா பிராமாணிக்கம், நீ சொல்றதுன்னா அப்பிராமாணிக்கமா இருக்கு. அதனால லோக விரோதம், ஸ்ருதி விரோதம், பிரத்யக்ஷ விரோதம். அதனால உன்னுடைய பட்சமானது சர்வாத்மனா பகிஷ்கரிக்கப்படணும். பகிஷ்கரிச்சுட்டாக்கா எது நிற்கும்? எல்லாமே போயிடுமே. அதனால நீ வேண்டாம். அப்படி இந்த மாத்தமிக பட்சத்தை நாலு ஸ்லோகத்தினாலே கண்டனம் பண்ண போற. இதுல முதல் ஸ்லோகம் பாருங்க. இப்போ சத்தே சத்தே துவயேச்ச ஜிதய பரிஹிதவு அத்தியனிஷ்ட பிரசங்கைஹி சர்வம் சூன்யம் சதுஷ்கோட்டி அதிகதம் இது ந அமானதஸ்ரேஷ்டவாதாத் அக்ஷோப்யம் சத்ரஹானே பரமதம் அசதி சம்ரதிர் நாத்தசித்யை தஸ்மாஹாதித்தம் நிஷேதோ நிருபதிகைஹ வாப்யதிஷ்டோ ந கல்பியஹ. சத்தே அசத்தே துவயே ஜதய பரிஷத்தம், நாலு பட்சம். சத்துவம் அப்படின்ன ஜகத்து சத்துவபக்ஷம், ஜகத்துக்கு சத்தம் இருக்கா இல்லையா, சத்தா இல்லையா? அசத்தே அசத்துன்னு சொல்றியா? அப்போ துவயத்த சத்து அசத்து ரெண்டுமே இருந்தா ஜதய பரிஷத்தம் அது அனுபயம் சதசு திலட்சணம். அந்த பட்சம் சத்துவபக்ஷம், அசத்துவபக்ஷம், சதசத்துவ பட்சம், விலட்சண பட்சம், சதசத் விலட்சண பட்சம். இந்த நாலு பட்சத்திலையுமே அனிஷ்ட பிரசங்கங்கள் இருக்கு. அனிஷ்ட பிரசங்கம் அதாவது அனிஷ்டங்கள் தான் இங்க வந்துடும், விரோதம் வரும் அப்படின்னு அர்த்தம். அவன் சொல்றா நம்மளை பார்த்து என்ன
தத்துவம் அப்படின்னு சொன்னாக்கா எப்பொழுதுமே பிரமாண பிரமேயமாக எப்பொழுதும் இருந்துருக்கணும். எப்பொழுதும் பிரமாணம் பிரமேயம் இருந்துட்டே இருக்குன்னு சொல்லணும். லோகத்தை அப்படி இல்லையே, அதனால் கடவு தரிச்சது திமுக ஆனந்தனும் கடவுள் நதிரிச்சது அப்படின்னு இப்ப கடன் பார்க்கப்படுறது. அப்ப கொஞ்ச நாள் கேள்வி கடன் பார்க்கப்படல. அப்ப பிரமாணம் பெருத்து பிரமேயமும் பெருத்து, அதனால சத்தம் எப்பொழுதும் சத்தா இருக்கும் சொல்ல முடியாது. அது விரோதம் அங்க. சரி, நான் அசத்துவம் சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்கா அசத்து அந்த இது வந்து பிரமாண பிரமேய பாவமே விரோதம் வந்துடும். அசத்துன்னு ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப லோகத்துல பிரமாணம் இல்லை பிரமேயம் இல்லைன்னு ஆகணும். நீ ஒத்துக்கலையே, லோகத்தை பார்த்துதான் இருக்கும். பிரமாணம் இல்லை பிரமேயம் இல்லைன்னு சொல்லணும். அசத்துனா பிரமாணம் பிரமேயம் இல்லைன்னு சொல்லணும். நீ சொல்றியே, அதான் என்ன பார்த்து அவன் சொல்லணும், நம்மளை பார்த்து நீ பிரமாணம் பிரமேயம் லோகத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அசத்துவத்துக்கு ஒரு பிரமாணம் இருக்கு, அந்த அசத்துவமே பிரமேயமா இருக்குன்னு சொல்லணும். அப்படி சொல்லிட்டாக்க அந்த அசத்துவத்துக்கு விரோதம் வந்து ஒண்ணும் இல்லாததுக்கு ஒரு பிரமாணம் இருக்கு. ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு அசத்துவம் தான் இருக்குன்னு என்ன அர்த்தம், ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். அப்ப பிரமாணம் இருக்கு பிரமேயம் இருக்குன்னு சொல்ல முடியாது, அது விரோதம் வந்துடுறது. அந்த விரோதம் வந்துருக்கனால அந்த பட்சமும் சம்பவிக்காது, அது ஒரு விரோதம் சொன்னார். இல்ல சதுசத்துவம் சொன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ சத்து அப்படின்னா பிரமாண பிரமேய பாவம் இருக்குன்னு அர்த்தம், அசத்து அப்படின்னா பிரமாண பிரமேய பாவம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ நித்தியமாக சத்துன்னு நித்தியமாகணும், அசத்துன்னு எப்பொழுதும் இல்லைன்னு அர்த்தம். எப்பொழுதுமே பிரமாண பிரமேய பாவம் இருக்கு பிரமாண பிரமேய பாவம் இல்லை அப்படின்னு எப்பொழுதும் உன்னால் எப்படி சொல்ல முடியும், ரெண்டு விரோதமா இருக்கு. சத்தம்னா பிரமாணம் இருக்கு பிரமேயம் இருக்குன்னு சொல்லணும், அசத்துவம்னாக்க பிரமாணமும் இல்லை பிரமேயமும் இல்லைன்னு சொல்லணும். ஆனால் இது ரெண்டும் ஒரே சமயத்தில் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும், அது விரோதம் ஆச்சு. ரெண்டும் ஒரே சமயத்தில் இருந்துட்டு யாராலையும் சொல்ல முடியாது, அதுவும் விரோதம் வந்துடுது. உங்க பட்சத்துல விரோதம் வந்துடுவே அதை எப்படி ஒத்துக்க முடியும், அதுவும் தோஷம், அதுவும் தோஷமா போயிடுது. அதனால நீங்க வந்து சத்த பட்சமோ அசத்த பட்சமோ சதசத் பட்சமோ சொல்ல முடியாது, அதாவது சத்தமும் அசத்தமும் ஒன்னா இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்படி மூணு பட்சத்துக்கும் தோஷம் வந்துருச்சு, நீங்க எப்படி அதை சொல்லுவீங்க? அப்போ அதுக்கான விலட்சணமா இருக்கு, சத்துவத்துக்கும் அசத்துவத்துக்கும் விலட்சணமாக ஒரு ரூபம் இருக்குன்னு நீ சொல்றியா, நம்மளோட வாதம் அவன் கேட்கணும். அந்த பட்சமும் வரவே வராது. ஏன் வராது? அது சொன்னா என்ன ஆகும்னாக்கா, எப்படி சத்துவத்துக்கும் அசத்துவத்துக்கும் விரோதம் சொன்னமோ அந்த மாதிரி இந்த சதச விலட்சண பட்சத்திலேயே விரோதம் வந்துடும். ஏன்னா சத் விலட்சணம் அசத்து, அசத்து லட்சணம் சத்து இல்லையா, சத்தக்காரன் வேறுபட்டது அசத்து, அசத்தக்காரன் வேறுபட்டது சத்து, இதுதான் திருப்பி சொல்லணும். நீ அப்படி சொன்னாக்கா இந்த நித்திய பிரமாண பிரமேய பாவம் நித்திய பிரமாண பிரமேய அபாவம் இது ரெண்டும் ஒன்னா வந்துடுறது. இப்படி ரெண்டும் ஒன்னா வந்துருச்சுன்னாக்கா அதுவும் உன் பட்சத்துல தோஷம் தானே. அதனால இப்படி நாலு பட்சம், சத்துவம் அசத்துவம் சதசத்துவம் அனுபயம் அதாவது சத்விலட்சணம், இந்த நாலு பட்சத்திரையும் அனிஷ்ட பிரசங்கையில் அனிஷ்ட பிரசங்கங்கள்லாம் வருது. அனிஷ்ட பிரசங்கம்னாக்க அதாவது விரோதங்கள்லாம் வருது, வராது வர்றது அப்படி வர்றதுனால சர்வம் சூன்யம் லோகத்தில் இருக்கிற அனைத்து வஸ்துக்களும் சூன்யமா இருக்கு, அதாவது சதுஷ்கோட்டி அதிகதம் நாலு கோடி சத்து அசத்து சதசத்து விலட்சணத்துவமாகிற நாலு கோடிகள் நாலு பட்சங்கள் அந்த நாலு பட்சங்களை காட்டிலும் அதீதமா இருக்கிறது, அபாவாத்மகமா தான் இருக்குது, சூன்யமா தான் இருக்கு. அப்படி இருக்கிறதுன்னு சொன்னதுனால சூன்யவாதம் தான் சரி, சதுர்கோட்டி அதிகதம் இது இந்த மாதிரி சொன்னாக்க அது தவறு. அந்த மாதிரி நீங்க சொல்ற பட்சமானது யுக்தமானது அல்ல,
அல்ல, சரியானது அல்ல. ஏன்? அமானுகா அமானுகா சேஷ்டவாத. உங்க வாதம் இருக்குதே அதுக்கு பிரமாணமே இல்லை. பானம் பிரமாணமே இல்லை. பிரமாணம் இருந்தாதான் இங்க வந்து ஒத்துக்க முடியும். லோகத்துல தன்னுடைய வாதத்தை சாதிக்கணும்னாக்கா பிரமாணத்தை அவசியம் அங்கீகரிச்சாரு. அந்த பிரமாணத்தை அங்கீகரிக்கணும்னாக்கா உனக்கு சூன்யவாதம் போயிடும். பிரமாணம் அங்கீகரிக்கலைன்னாக்கா பிரமாணம் இல்லாமல் சித்திக்கவே சித்திக்காது. அதனால விகல்பம் பண்ணி சொல்ற சுவாமி, நீ பிரமாணத்தினால வந்து இந்த வஸ்து எதுவுமே இல்லைன்னு சொல்றியா அல்லது அப்பிரமாணத்தினாலயா? நீ பிரமாணத்தினால சொல்றேன்னு சொல்றியா? அப்ப எங்க சிஷ்யனா வாழ்க்கை? ஏன்னா நாங்க தான் என்ன சொல்றோம், பிரமாணத்தினாலதான் எல்லாம் சித்திக்கிறது. பிரமாணம் இருந்துருச்சுன்னாக்கா அப்ப சூன்யமே போயிடு. உன்னாது புரிஞ்சு பிரமாணம் புரிஞ்சோ? பிரமாணம் இருந்துருச்சுன்னா அந்த பிரமாணம் என்ன பண்றது? லோகத்தை பிரத்யக்ஷ பிரமாணத்தினால நான் பார்த்துட்டு இருக்கேன். அத்த கடோஸ்தி தத்திர பட்டோஸ்தி அத்திர தேவதத்தாக திஷதி அத்திர எகிதஷ்டாக கெட்டதி லோகத்துல பிரயோகம் இருக்கே. ஏன்னா பிரமாணத்தினால நம்ம வந்து சத்தபட்சத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம், சூன்ய பட்சத்தை பார்க்கறையே. அதனால நீ வந்து பிரமாணத்தினால நீ சொல்றேன்னு சொன்னியானாக்க எங்க சிஷ்யனா நீ மாறிடுற? இல்ல இல்ல, அப்புறம் பிரமாணமே கிடையாது, பிரமாணமே இல்லை, அதான் சூன்யவாதம் சொல்றியா? இந்த பிரமாணம் இல்லாம சூன்யவாதம் எப்படி சித்திக்கும்? நிஷ்பிரமாணமா ஒரு பாதம் சித்திக்குமா? பிரமாணம் இல்லாமல் ஒரு பாதமே சித்திக்காது. அப்ப சூன்யங்கிற தத்துவம் நீ சொன்னையே அதுவே சித்திக்காது. அது பரியாதம் பண்ற தெரியவா? பரியாதம் பண்றா அந்த விளையாட விஷயங்கள் இருந்தாரு. அவர் தமையனார் சுவாமி பரமதம் அங்க பெரிய வியாக்கியானம் பண்ணிருக்காரு. தேசியாசியத்துக்காக சொன்னா வியாக்கியானம் போகும், ரொம்ப அழகான வியாக்கியானம். அந்த வியாக்கியான புத்தகத்துல எழுத இந்த மாத்தியமிக கண்டன பட்சத்துல, நீ சத்தமா சத்தா அசத்தா சதசத்தா தத் விலட்சணமா நாலு பட்சம் கேட்ட, நானும் இல்லைன்னு சொன்னேன், நீ சொன்னது உண்மைதான். நீ சொன்ன ஓம் பட்சம் என்ன தெரியுமா? அஞ்சாவது பட்சத்துக்கு போயிடுச்சு. பஞ்சம பட்சம் பேர், பஞ்சம பட்சம்னா என்ன தெரியுமா? செத்து போயிடுறதுன்னு அர்த்தம். என்னன்னா நம்ம முழுச்சுட்டு இருக்கிற அவஸ்தை சொப்ன அவஸ்தை, அதுக்கப்புறம் சுசக்தி அவஸ்தை தூங்குறது, அப்புறம் மூச்ச அவஸ்தை, அஞ்சாவது அவஸ்தை மரணம். அந்த மரண அவஸ்தை தான் உனக்கு என்ன அர்த்தம்? ஓம் பட்சமே மரணத்தை அடைஞ்சிருச்சு, நாசத்தை அடைஞ்சிருச்சு, அதுதான் ஓம் பட்சம் அப்படின்னு பரிகாரம் பண்றா நம்ம தெரிய வேண்டாம். அந்த பட்சம் எடுத்திருக்கேன் சுவாமி, எந்த காலத்துலயோ 1992 93 ஞாபகம் இல்லை, நாவல் பாகத்துல சுவாமி திருநஷத்தை நடந்தப்போ பரமத மங்கத்தை வச்சுட்டு இந்த மாத்தியமே கண்டனாடியா வச்சுருந்தேன், மாத்திய பட்சத்துக்கு வச்சிருந்தேன். அப்ப பார்த்து ஞாபகம் அவ்வளவுதான், மது கொடுத்துனீங்க இல்லை அதுல என்னென்ன சொன்னோன்னு. அது ஏன்னா அவ்வளோ அது சமுத்திரம், அது அது அத்தனை யாராவது சொல்ல முடியும். அதனால மானகிரகம் சிரேஷ்டவாதா, அதனால உன் பட்சமே சரியா போயிடும், இது கெட்டு போயிடும். அதனால சரி அவன் ஒண்ணு சொல்றான், இவரு விஸ்வம் பிரபஞ்சம் இருக்கு இல்லை இருக்குன்றத நாங்க ஒத்துக்கல, இல்லையோ அவன் இல்லைன்றதையும் ஒத்துக்கல, இருக்கு இல்லை ரெண்டுமே கிடையாது அப்படின்னு சொன்னேன்னாக்கா சூன்யவாதம் நாங்க விட்டுறோம், அதையும் விட்டுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா சூன்யம்னு ஒரு தத்துவம் இருக்கும் சொன்ன போடுறேன், சூன்யத்தையும் விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னேன்னா என்னன்னு தெரியுமா? ஆகிற வருஷம் வழியை மாறும், ஏன் வழிக்கே நீ வந்துட்டேன், ஏன் வழிக்கே நீ வந்துட்டேன் எப்படின்னாக்கா அக்ஷோபியம் எங்க சித்தாந்தம் இருக்குது, சோபமே இல்லாம போயிடும். சூன்யமே இல்லைன்னு சொல்லிட்டேன்னு என்ன அர்த்தம்? எல்லா வசதியும் இருக்குன்னு அர்த்தம். சூன்யவாதத்தையும் விட்டுடுறேன்னாக்கா அப்ப எல்லா வசதியும் இருக்குன்ற வாசத்துக்கு தான் நீ ஏத்துன்றிருக்கேன்னு அர்த்தம். அப்படி ஏத்துட்டேன்னாக்கா அது எங்க பட்சம் தானே, எங்க பட்சத்துக்கே நீ வந்துட்ட, எங்க பட்சத்துக்கு வந்துட்டதுனால எல்லாம் உனக்கு அடிபட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால எங்க பட்சமானது நான், அதாவது அக்ஷோபியம் தத்ரஹானி தத்ரஹானி சூன்யவாதமும் பிரகாணமா போயிடுச்சு அழிஞ்சு போயிடுச்சு அதையும் விட்டுறோம் அப்படின்னு சொன்னாக்கா பரமதம் அக்ஷோபியம் உனக்கு பரமதம் எது? எங்க மதம் தான், எல்லாம் இருக்குன்னு நாங்க சொல்றவன், எல்லாம் இருக்கு அத்தனையும் சத்தியம் நாங்க சொன்ன முடியோ
அந்த மதம் தான் ஓ மதம், எங்க மதம் பரமதம், உனக்கு பரமதமா எங்க மதம். அந்த மதமானது அக்ஷோபியமா எடுத்து அசைக்க முடியாம எடுத்து எங்க பட்சம் அக்ஷோபியமா எடுத்து அதனால உனக்குதான் அதுவும் வழிபட்டு இல்ல. சம்வர்த்தின்னு ஒண்ணு இருக்குது, அந்த சம்வர்த்தின்னாக்கா அதுக்கு மாயான்னு பேரு, மாயா. அந்த மாயிருக்கு அந்த சம்வர்த்தினாலதான், அதாவது மாயனே இல்லாத ஒண்ணு அது, அந்த மாயைன்னு ஒண்ணு இருக்குது, அந்த மாயை இல்லாத மாயை அது சம்வர்த்தின்னு அவர் சொல்ற. அதுதான் இந்த மாதிரி லோகத்துல இருக்கிற மாதிரிலாம் காமிக்கிறது அப்படின்னு நீ சொல்றியா? அப்படி சொன்ன அவன் சொல்றான் சம்வர்த்தின்னு அவருடைய தாய்பாட்டிக்கு பதமது போடுற. அது கூட அர்த்தசித்தியின பகவதி, நீ வந்து விஸ்வம் பிரபஞ்சமே அசத்தியம்தான் நீ சாதிக்கிற, எல்லாமே சூன்யம் தான் சாதிக்க பார்க்கிற, அந்த சூன்யம் நீ சாதிக்க பார்க்கிறிய அது கூட இங்க சித்திக்காது. அதாவது நீ சொல்ற சம்வர்த்தி, சம்வர்த்தி சத்தியம்னு அவர் சொல்றாங்க. சம்வர்த்தி மாயினால இது எல்லாம் சத்தியம் மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் சொல்ற. அது கூட அதாவது சத்தியம்தான் ஆனா மாயினாலும் சத்திய மாதிரி இருக்கு, உண்மையிலேயே சூன்யம் தான் நம்ம சொல்றான். அதுவே உன் இதில் சித்திக்காது, உன் இதில் சித்திக்காது. ஏன் அப்படின்னா அது சொதா வசதி தானே, இருக்குதா இல்லையே, நீ இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன். இல்லாத ஒண்ணு எப்படி காரியத்தை ஒன்று பண்ணணும்? ஒண்ணுமே நீயே சொன்ன அசத்தார் சத்துனாக்கா அசத்தம் சத்து உண்டாகுமான்னு நீ கேட்டேன். இப்ப சம்மர்த்திங்கிறது அசத்தான சித்தாந்தத்துல இல்லாத ஒண்ணு தானே மாய. அதிலிருந்து இருக்கக்கூடிய சூன்யவாதம் எப்படி உண்டாச்சு? விஸ்வம் பிரபஞ்சம் அசத்தியம், சூன்யம்தான் உண்மை அப்படின்னு சொன்னாக்க இல்லாத மாயையிலிருந்து சம்மர்த்தியிலிருந்து சத்தியமா இருக்கக்கூடிய சூன்யவாதம் எப்படி உண்டாச்சு? நீ சூன்யவாதம் இருக்குன்னு சொல்லிட்டேன்னாக்கா சத்தம் ஒத்துன்னு தெரியும், சத்தம்னு ஒண்ணு ஒத்துன்னுட்டேன்னாக்கா எங்க பட்சம் வந்து தெரியும். அதனால அதுவே உனக்கு விரோதமா போயிடுவேன். அதனால இது வந்து தோஷம். அதுல அதையும் பெரியாதம் பண்ற, நீ வந்து இல்லைன்னு சொல்லிட்டேன்னாக்கா இல்லைன்னு சொல்லிட்டேன்னாக்கா சம்வர்த்தியே இல்லை அப்படின்னாக்கா இல்லாத ஒண்ணு இந்த இருக்கிற இந்த விஸ்வ அசத்தியத்தை எப்படி சாதிக்கும், சூன்யவாதத்தை எப்படி சாதிக்கும்? இல்ல சம்வர்த்திங்கிறது இருக்குது, இருந்துட்டே பண்றதுன்னு சொன்னாக்கா சம்வர்த்தி இருக்கோ இல்லையோ அப்ப சத்தியத்துவம் வந்துருச்சு, சூன்யத்துவம் போயிடுச்சு. பிரமாணம் இருந்துருச்சுன்னா சூன்யவாதம் போயிடுச்சு, பிரமாணம் இல்லைன்னாக்கா சூன்யவாதத்தை பாதிக்க முடியாது. அதனால இங்கேயும் சம்மதி இல்லைன்னாக்கா பாதிக்கவே முடியாது சூன்யவாதத்தை, இருக்குன்னு சொன்னாக்கா அப்பவும் சாதிக்க முடியாது. ஏன் சாதிக்க முடியாது? அதான் சூன்யம் இல்லையே, அதான் இருந்திருப்பேன் சம்மதினு ஒண்ணு இருந்துருச்சு, இருந்துருவே அது சத்தியமா போயிடுச்சு, சத்தியமா போயிடுவே சூன்யவாதம் போயிடுச்சு. அதனால சம்மதியின் ஆர்த்தசக்தி தஸ்மா அந்த காரணத்தினால இத்தம் இவ்வாறாக நிருபதிக நிஷேதா, நிருபதிகமானது. நிருபதிகமா என்ன அர்த்தம்? சர்வாத்மா சூன்யம் சூன்யம் சொல்லிட்டு பாரு, அது நிருபதிகம். ஒரு கால பேதம் ஒத்துக்கணும், தேச பேதம் ஒத்துக்கணும், வஸ்து பேதம் ஒத்துக்கணும், அந்த மாதிரி ஒத்துண்டேன்னாக்கா அப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லைன்னா சொல்லலாம், சூன்யமா இருக்கு அப்படின்னா சொல்லலாம். நீயோ ஒண்ணுமே ஒத்துக்க மாட்டேன், எல்லாமே சூன்யம் அப்படின்னு நீ சாதிக்க பார்த்தியானாக்கா உன் பட்சம் அனைத்தும் அடிபட்டு போயிடும். அது லோகத்தை எங்கேயும் பார்க்கவே இல்லை. வாபி அதிர்ஷ்டக ந கத்தியக நிஷேதம், நிருபதிகமான நிஷேதமானது யுத்தம். நீ சொல்ற மாதிரி சத்தில்ல அசத்தில்ல சதசத்தில்ல சத்லட்சணமும் இல்லை அப்படின்னா நீ சாதிக்கிறிய சூன்யவாதத்தை, அது சித்திக்கவே சித்திக்காது. சித்திக்காத விஷயத்துல போய் சித்திக்கிறதுன்னு எப்படி சொல்லுவ? அது சித்திக்கவே சித்திக்காது முடியாது. அது அதுவும் என்ன கல்பியா? அது கல்பனமே பண்ண முடியாது, அனர்கமா எடுத்து. அதாவது குமார தேசியம் அழகா வந்தீங்கிறார் என்ன அப்படின்னாக்கா, நாங்க சொல்றோம் இவரு அத்திர நாஸ்தி அப்படின்னாக்கா தேச பேர். ஐயோ
என்ன கேக்குறா ஷேமந்த் ரசுத்ரேசான புத்தகம் உங்ககிட்ட இருக்கான்றா. என்கிட்ட இருக்கு, ஆனா இங்க இல்லைன்னு சொல்ல. இப்ப என்கிட்ட இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன் இருக்கு? திருப்பதி இருக்கு இல்ல, காஞ்சிபுரத்துல இல்ல. ஏன் காஞ்சிபுரத்துல சிவபிரகாசி இல்ல, ஷேமந்த் ரசுத்ரேசான இல்ல, திருப்பதியில நான் வச்சுருக்கேன். அதனால இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாதுனால நான் என்ன சொல்லுவேன், உபாதி சொல்லுவேன். இந்த தேசத்துல இல்லை, காஞ்சிபுரத்துல இந்த புத்தகம் இல்லை அப்படின்னு சொல்லுவனையே தவிர்த்து பரமாத்மனா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பரமாத்மனா இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். தேச பேர உபாதி, அந்த உபாதி வச்சிருந்தா இந்த ஊர்ல இப்ப புத்தகம் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அதனால எனக்கும் அசத்தன் இருக்கு பட்சம், சத்துன்னு இருக்கு திருப்பதியில இருக்குன்னா அது சத்து, அது உபாதி. அந்த தேசத்துல இருக்கு, இந்த தேசத்துல இல்லை. அதே மாதிரியே காலம் இருக்கு, இதம் இதானியம் நாஸ்தி அதானியம் ஆஸ்தி, இதானியம் நாஸ்தி எந்த இவ்வாறு இப்படி பண்ணியாமே. ஆமா, அது அப்ப பண்ணிட்டு இருந்தேன், இப்ப நான் பண்றதில்லை. அந்த வழக்கம் அப்போ, இந்த வழக்கம் இப்போ. நான் 20-10 வருஷம் முன்னாடி வெங்கடேஸ்வர யூனிவர்சிட்டியில திருப்பதியில ஓரையில வந்தேன். அப்ப நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், ஓலச்சுவடிகள்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் எழுதுவேன், அதெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஓலச்சுவடிகள்லாம் வச்சுட்டு எழுதிட்டு இருந்தேன், அப்ப எழுதுவேன். அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்றா, அது தெலுங்கு லிப்பியில கிரந்த லிப்பியில இருக்கும், அது அப்படியே நாகர லிப்பியில மாத்தணும். அப்ப நான் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப நான் பண்ணல. இப்ப இது காலபேதம், அப்ப இருந்தது இப்ப இல்லைன்னு சொன்னாக்க காலபேதத்தினால சத்துவம் அசத்துவம் இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரியாக வஸ்துபேதம், வஸ்துபேதம் இந்த வஸ்து இல்லை, இந்த வஸ்துல இது இல்லை அப்படின்னு சொல்லணும், இந்த வஸ்து இது இல்லை அப்படின்னு சொல்லணும். இதம் இதம் நபதி என்ன அர்த்தம்? இப்போ எனக்கு 25 வயசு பண்ணியிருந்தோம், கிரிக்கெட் விளையாடுனேன், கபடி விளையாடுனே, எல்லாம் விளையாடிட்டு இருந்தேன். இப்ப என்னாச்சு, 56 வயசு கிடக்குது. இப்ப போய் நான் கபடி விளையாடு, இது கிரிக்கெட் விளையாடுனாக்கா, எங்க மாமா பிள்ளை போன வாரம் கிரி பசங்கெல்லாம் கிரிக்கெட் விளையாடுறது ஒரு சின்ன கிரவுண்டு மாதிரி ஒரு கிரிக்கெட் விளையாடு, அவனுக்கோ 45-46 வயசு. அவன் என்ன பண்ணானாக்கா, வேடிக்கை பார்க்க போனான், பசங்க என்ன பண்ணிட்டு, அண்ணா ஒரு டீமுக்கு ஒரு ஆள் குறையிறா, நீங்க என்னாலாம் இப்ப நான் முடியாது அண்ணா வரல அப்படின்னு, அதெல்லாம் இல்லைண்ணா உங்களால முடியும், வாங்கண்ணா வாங்கண்ணா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கோம். சரின்னு போனான், இந்த வயசுல ஓடுனான், போய் ஓடுன வேகத்துல கீழே விழுந்தான், விழுந்து வயிற்றுலாம் சிராக்கு, கால் முட்டியில சிராக்கு, கை முட்டியில சிராக்கு, நிறைய எடுத்துட்டான் சக்க வழி. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு டிடி ஊசி, அதுக்கப்புறம் மாத்திரை, ஆன்டிபயோட்டிக் மாத்திரை எல்லாம் சாப்பிட முடியாது. இதவிதானே நமஸ்தி, இதம் இதம் நபாதி, இந்த உடம்பு இப்ப இல்லை, இப்ப இருக்காது, விளையாடுற உடம்புன்றது அது அந்த காலம், ஒரே உடம்பு தான், அந்த காலத்துல இருந்த உடம்பு எவ்வளவு, இப்ப இருக்கிறதோ அறியாத வயசு, விருத்தாப்தியத்துக்கு நெருங்கின்றிருக்கு. இந்த சமயத்துல ஓடு ஓடுனாக்கா உங்களுக்கு கிரிக்கெட் தெரிஞ்சிருக்கும், எனக்கு எல்லாருக்குமே வைரியாளர் பிடிச்சது ரெண்டு விஷயம்தான், ஒன்னு பாலிடிக்ஸ், கிரிக்கெட், அதுக்கப்புறம் தான் சாஸ்திரம் எல்லாம். கிரிக்கெட் அடுத்து மோகிந்தர் அமர்நாத்னு ஒரு தன்மை, அந்த காலத்துல 83 வேர்ல்டு கப் நடந்தப்போ அவன் தான் மேன் ஆஃப் மேட்ச், அவன் அடிக்கடி ரன் அவுட் ஆயிட்டான். ஏன் ரன் அவுட் ஆயிட்டான்னு கேள்வி, அதுக்கு குமுதம் பத்திரிகையில பதில் வந்தது, அரசு பதில். என்ன பதில் அப்படின்னா, மனசு ஓடு ஓடுன்றது, வயசு வானா வானான்றது, மனசு ஓடு ஓடுன்றது, உடம்பு வயசும் வானா வானான்றது, அது ஓடுனா அவுட்டா தான் ஆகும். அத மாதிரி என்ன அர்த்தம், அந்த வயசு இருக்கே உடம்புக்கு ஏஜா இருக்கு, வயசா இருக்கு, அதனால அந்த எவ்வளவுன்றது போயிடுச்சு, முன்னாடி இருந்தது இப்ப இல்லை. அதே மாதிரி இதம் இதம் நாஸ்தி, இது இது இல்லை, இன்னும் ஓடுறது இல்லை, அந்த மாதிரி சொல்லணும். ஔபாதிகமாக உபாதி தான், காலபேதேனவோ தேசபேதேனவோ இந்த மாதிரி வஸ்து பேதேனவோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லை, இருக்கு இல்லை, இதெல்லாம் அதை வச்சுதான் போனது. ஒரே அடியாக சொல்றையே எல்லாம் சூன்யம் அப்படின்றது வரவே வராது, அதை எங்க சக்கிறாரு.
அதனால என்ன பிராமாணிகமா நாங்க சொல்றோம், சோபாதிகமான நிஷேதம். நீயோ நிருபாதிகமான நிஷேதம், சர்வசூன்யவாதி. நீ சொல்ற சர்வாத்மனா எல்லாம் புரிச்சுன்ற அந்த மாதிரி நீ சொல்றத நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஏன்னு அது லோகத்துல இல்லையே. வாபி அதிர்ஷ்டா, வாபி அதிர்ஷ்டா நான் கல்பியாகும், எங்கேயுமே பார்க்கப்படாதது. அத்தப்போய் நீ கல்பிக்கிறேன்றிய நியாயமா? அதை கல்பிக்க வேண்டாம், அது இல்லை. அதனால சர்வசூன்யவாதம்ன்றது சத்து அசத்து அதனால சொல்லக்கூடாது. இன்னொன்று ஒண்ணு, அந்த பரமதங்கத்துல சுவாமி சாஸ்திரிக்கே சொன்னேன், இந்த சத்துவன்றது விசேஷனமா உபலட்சணமானு. அவன் சொன்னதே தவறு, விசேஷனமோ உபலட்சணமோ. அதாவது சத்தத்துக்கு இன்னொரு சத்துவமும் இன்னொரு சத்துவமும் அனவஸ்தம் வந்தோம், அதனால சத்காரியம் இல்லை, விசேஷனம் இல்லை. உபலட்சணம் என்ன? அதை ஒட்டியே வராதே அப்படின்னு அதுக்கு பதில் சுவாமி சாஸ்திரார். என்னன்னாக்கா, அதாவது சத்தத்துக்கு இன்னொரு சத்தம் வேணும், இதெல்லாம் சுபர நிர்வாகம். ஒரு வழக்குக்கு இன்னொரு வழக்கு வேண்டாம் முடியும், அந்த மாதிரி இதுவும் தனக்கு தானே நிர்வாகம். ஒரு சத்தத்துக்கு இன்னொரு சத்தம் தேவையில்லை, அதனால வழக்குக்கு இன்னொரு வழக்கு எப்படி வேண்டாமோ அது மாதிரி சத்தம் இருக்கு. அதனால அனவஸ்த தோஷம் இல்லை, அதனால சுக்காரிவாதம் விசேரண பட்சத்திலே உண்டு. உபலட்சண பட்சம்னாக்கா அது உபலட்சணம் அடையாளமாக எடுத்துட்டு போட்டுமே, அந்த மாதிரி எப்படியோ ஒன்று அன்பை சொல்லியோ, அதனாலே சுக்காரிவாதம். எப்படி சொன்னாலும் அந்தர்பாவத்து சத்தனுக்கு காரணம் தத்து அசத்து ததக, நாந்தர்பாவத்து சத்தனுக்கு காரணம் தது அசத்து அப்படின்ட்டு ஸ்ரீஹர்ஷன் கண்டன கண்ட காத்தியத்தில் அவன் சொன்னான். அதை கண்டனம் பண்ணுறது சுவாமி ரசிகன், அதாவது ஆறாம் நூற்றாண்டிலேயோ நோவோ ஸ்ரீஹர்ஷன் எழுதியிருக்கான். அதை வந்து கண்டனம் பண்ற சுவாமி தேசியன் பிரபத மங்கத்துல. சுவாமி தேசியம் எவ்வளவு கிரந்தங்கள் பார்த்துருக்கேன்னு பார்த்துக்கோங்க. சுவாமி வந்து அது பௌத்த கிரந்தம், அதை கண்டனம் பண்ணிட்டு சுவாமி சாய்க்கிறார். அந்தர்பாவது சத்தியே காரணம் தது இதம், காரணம் சதிதம், காரணம் சதிதம் ததா தத்துதான். ஏன் ததா அந்தர்பாவது சத்துவாதீரன் விசேரணமா இருக்கிறதுனால, விசேரணம் சுவர நிர்வாகம், அதனால இங்க துரகம் இல்லை. அந்த மாதிரி ஸ்லோகம் சொல்லி பரமதரங்கத்துல சுவாமி அழகா சாத்திருக்கிறது. அதனால இவன் இந்த மாத்திரைகள் சொல்லக்கூடிய சத்தம் அசத்தம் ததசத்தம் தத் லட்சணத்துவம் அப்படின்னு தான் சொல்லி அதெல்லாம் சித்திக்காது, ஒண்ணுமே இல்லாமல் சூன்யம்தான் சித்திக்கும்னு சொன்னாலும் இல்லையோ, அது தவறு. ஏன்னா இவனை கண்டனம் பண்றது தான் பிரதானம். ஏன் அப்படின்னா இவன் தான் உத்தமமான மாத்திரைகள் பௌத்தம். இந்த இவன் இந்த உத்தமமான சூன்யவாத பட்சம் வரணும்னாக்கா முதல்ல பாக்கிய அஸ்தித்வவாதம், பாக்கிய பிரத்யக்ஷவாதம், அதுக்கப்புறம் அதை தட்டிட்டு பாக்கிய அனுமேயவாதம், அப்புறம் பாக்கியத்தையே தட்டிட்டு ஞானவாதம், ஞானாத்மா வஜ்ஞானாத்மவாதம், அதையும் தட்டிட்டு சர்வசூன்யாத்மவாதம். இதான் படிப்படியா வந்து கடைசியில சூன்யவாதத்தை முடிக்கணும் ஒன்று புத்தருடைய அபிப்பிராயம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த சித்தாந்தத்தை சித்திக்காது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் அதனால சேர்த்தேன். இந்த ஸ்லோகம் பாருங்க, சத்தே சத்தே ஜயேச இதய பரிஹிதோ அப்யனிஷ்ட பிரசங்கை சர்வம் சூன்யம் சதுஷ்கோட்யதிகதம் இதி நாமானத் ஸ்ரேஷ்டவாதாத் அக்ஷோப்யம் தத்ரஹானே பரமதமசதி சம்ருதிர்நாத்த சித்யை தஸ்மாதித்தம் நிஷேதோ நிருபதிக்கைஹாப்பியதிருஷ்டோ ந கல்பியா கவிராட்சிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே நீதரேஸ்வராய வேதாந்த குணவே நமஹ.